வணக்கம் தேச்சி மட்டம் நாலச விரண்டு வந்து வெப்ப பிரிவுகள் வெப்ப பிரிவு வெப்பநிலையான பதார்த்தங்கள்ட இயல்புல மாற்றம் ஏற்படும் இயல்புல மாற்றம் ஏற்படும் அதுதான் பார்க்க போகிறோம் அப்போ நாங்கள் பதார்த்தங்களை உங்களுடைய பதார்த்தங்களை திரவியங்களை மெட்டீரியல்ஸை நாங்கள் மூன்று வகையாக பிரிக்கலாம் வெப்பவியல் சார்பாக திண்மம் திரவம் வாயு சாலிட் லிக்விட் ஆசிட் இப்போ நாங்கள் இந்த பதார்த்தங்களை மூன்று வகையாக பிரிக்கல இந்த ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் வெப்பநிலையை நாங்கள் அதிகரித்தோம்னு சொன்னால் என்னடக்க போனால் அவற்ற மூலக்கூட்டு இடை கவர்ச்சி விசை மாறுபடும் அப்போ மூலக்கூட்டு இடை கவர்ச்சி விசை என்னன்னா நலிவடை இப்போ நலிவடைய பொழுது அதாவது கன அளவில் மாற்றம் ஏற்படும் கன அளவில் மாற்றம் ஏற்படும் அது எங்களுக்கு படிவான ஒரு விளக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ இந்த கொடுக்கப்படுற சக்தியானது மூலக்கூட்டு இடை கவர்ச்சி விசைகளை நலிவடைய செய்வதால் திண்மம் என்னவாக இருந்த போது திரவமாக மாறும் திரவம் என்னவாக மாறும் வாயுவாக மாறும் இல்லையா அதை நிலை மாற்றம் என்ற ஒரு பாடத்துக்களை நாங்கள் படிப்போம் ஒரு தேச்சி மட்டத்துக்களை நாங்கள் அதை படிப்போம் இப்போ நாங்கள் ஒரு சிறிய விவடியத்தை தான் பார்க்க போகிறோம் அதாவது பதார்த்தங்களில் ஏற்படுற விரிவு லிமிட் பண்ணி பார்ப்போம் அப்போ திண்மத்தை எடுத்துக்கொண்டால் திண்மத்தில் முதலாவது அதாவது நீளத்தில் விரிவு ஏற்படும் அடுத்தது வந்து பரப்பில் ஏற்படும் மூன்றாவது கன அளவில் ஏற்படும் அப்போ திண்ம விரிவு நாங்கள் மூன்று வகையாக பிரிக்க போகிறோம் நீள விரிவு பரப்பு விரிவு கன அளவு விரிவு அதே மாதிரி திரவத்தை எடுத்துக்கொண்டோம்னால் திரவம் அதாவது திண்மம்ன்றது எங்களுக்கு வடிவம் மாறாது அடுத்தது ஒரு குறித்த கன அளவு குறித்த கன அளவு திரவம் அப்படி இல்லை திரவம் வந்து குறித்த கன அளவு அவற்ற வடிவம் மாறுபடும் வடிவம் மாறுபடும் என்றால் அது கொள்ளக்கூடிய பாத்திரத்தின் வடிவத்தை எடுக்கும் திரவம் அப்போ கொள்ளக்கூடிய பாத்திரத்தின் திரவத்தை வடிவத்தை எடுக்கிறபடியால் பாத்திரமும் என்ன செய்யப்படுற சேர்ந்து பிரியக்கூடும் பாத்திரமும் சேர்ந்து பிரியக்கூடும் இப்போ அந்த பாத்திரம் சேர்ந்து பிரிகிறபடியால் எங்களுக்கு திரவ விரிவில் தோட்ட விரிவு ஒன்று ஏற்படும் அப்போ திரவத்தின் உண்மை விரிவனாக காணணும் என்றால் தோட்ட விரிவையும் காணும் இப்போ தோட்ட விரிவையும் காண்பதன் மூலம் நாங்கள் திரவ விரிவை ஆராய்வோம் வாயு விரிவு எடுத்து முடிதான்னு சொன்னால் வாயு விரிவில் நடக்க போகிறார் வெப்பநிலையை நாங்கள் வழங்கும் பொழுது இரண்டு பகுதிய கணியங்களும் மாறுபடும் அது அமுக்கம் மாறுபடும் அதுக்கேற்ற மாதிரி கன அளவும் மாறுபடும் அப்போ அமுக்கம் கன அளவு மாறுபடுறபடியால் நாங்கள் அதாவது குறித்த வாயு விதிகளுக்கு உட்பட்ட விரிவைத்தான் நாங்கள் ஆராய போகிறோம் அதாவது முதலாவது வாயு விதி பாயிலின் விதி ரெண்டாவது சால்ஸின் விதி இந்த ரெண்டு வாயு விதிகளையும் ஆராயும் அப்போ நாங்கள் இந்த இந்த விடயத்தில் வந்து அதாவது வாயு விரிவுன்றது ஒரு பெரிய ஒரு பாடம் அப்போ அதை வந்து தேச்சி மட்டம் அதாவது நாலு தசம் மூன்று கொண்டு போவோம் தேச்சி மட்டம் நாலு தசம் ரெண்டில் திண்ம திரவ விரிவுகளை மட்டும் ஆராயும் அப்போ நான் இப்போ எடுக்க போகிறேன் திண்ம விரிவு திண்ம விரிவு எடுக்க போகிறேன் அப்போ திண்ம விரிவை நான் மூன்றாக பிரிக்க போகிறேன் அதாவது நீள விரிவு அடுத்தது வந்து பரப்பு விரிவு அடுத்தது வந்து கன அளவு விரிவு இப்போ திண்ம விரிவை நான் மூன்றாக பிரிக்க போகிறேன் அப்போ இந்த நீள விரிவண்டா என்ன பரப்பு விரிவண்டா என்ன கன அளவு விரிவண்டா என்னென்று தான் இப்போ ஆராயும் அப்போ நீள விரிவண்டால் குறுக்கு ஓட்டு பரப்பு சிந்தனாக கருதப்படுற உலோகங்கள் உலோக கோள்கள் கம்பிகள் போன்றவற்றுக்கு நாங்கள் ஆராய்வோம் அப்போ இந்த நீள விரிவு ஆராயும் முதல் ஒவ்வொரு திரவியத்திற்கும் அதாவது வெப்பவியல் சார்பாக ஒரு விரிவு குணகம் இருக்கும் இந்த விரிவு குணகத்தின் அடிப்படையில் தான் நான் அந்த தெர்மோமீட்டர்ஸ்லேயும் சொன்னேன் விரிவு குணகத்தை பற்றி அதாவது வெப்ப விரிவு குணம் பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றெல்லாம் காய்ச்சினான் அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு விரிவு குணகம் இருக்கப்படுது அப்போ முதலாவது நாங்கள் வரையறுக்க வேண்டியது விரிவு குணகம் அப்போ நீள விரிவு நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் முதலாவது பார்க்க போகிறோம் நீள விரிவு அப்போ நீள விரிவு எப்படி எங்களுக்கு வரப்போற வெப்பநிலையை வழங்கக்குள்ள அதில் ஏற்படுற நீளத்தில் ஏற்படுற மாற்றம் நீளத்தில் ஏற்படுற மாற்றம் அப்போ நீள விரிவு குணகத்தை நான் வரையறுத்தேன்னா நீள அது அல்ஃபா என்று சொல்கிறாங்க நீள விரிவு குணம் நீள விரிவு குணகம் என்று சொன்னோம் என்றால் அதாவது நீளத்தை பற்றி கேட்கிறேன்
ओर अलग नील पदार्थ तेपन ओर अलग उयद अच्छी नील व्रीवकूड अब नीचे डेलटा एलटा आरंभ नील एल वन इंटू ओर अलग नील पदार्थ तेपन ओर अलग उपलब्धा अल्फा थीटा अब इन एल वन आरंभ नीलम आरंभ नीलम थीटा वेपनिले अधिक अब पार्टमेंट अल्फा अलग अलफा अलग अलफा अलग मेल नीलम कीम वेपन मटमी मैनस्वी मैन अलफा अलग अब इतपाट वसद मारे सीटते वोटा डेलटा इलेना एल टू मैन एल सवन एल वन अलफा आरंभ नीलम डेलटा एल अल टू सवन एल वन वन प्लस अलफा इत फोमेटी पाविक ईसिया अंत वे अब इं एल टू वह मुझे अधिकार अधिकारणक अब इतपाट सोलगुके पीद अगलम विडय पाता अरपुरी परपुरी पाता अरपुण अरपुण आरंभ प A1 plus
நீள விரிவுக்கு எவ்வளோ எந்த மாதிரி சமன்பாடு எடுத்தீங்களோ அதே சமன்பாடு. இப்போ அஞ்ச ரெண்டு விரிவு குணகங்கள் நாங்கள் வச்சுக்கிறேன், நீள விரிவு குணகம் பரப்பு இவற்றுக்கிடையான தொடர்பை நாங்கள் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் அதாவது இதில் கொண்டு போட்ட மாட்டோம். இந்த சமன்பாட்டை எடுத்து அதாவது ஏ டூ சமன் ஏ ஒன் இன் டூ ஒன் பிளஸ் அப்ப பரப்பண்டது என்ன எங்களுக்கு அதாவது ஏ டூ பி டூ சமன் ஏ ஒன் பி ஒன் இன்டூ ஒன் பிளஸ் பீட்டா இல்லையா. அப்ப ஏ டூ நான் அதாவது இதை ஒரு நீளமாக்கிறது என்னவென்றால் ஏ டூ எழுதலாம் எப்படி ஏ ஒன் அதாவது ஒன் பிளஸ் அல்பா தீட்டான்னு ஏதாவது பி டூ எழுதலாம் எப்படி அதாவது பி ஒன் ஒன் பிளஸ் ஆல்ஃபா தீட்டான்னு செவன் ஏ ஒன் பி ஒன் இன்டு ஒன் பிளஸ் பீட்டா தீட்டா. அப்போ இதை நாங்கள் சால்வ் பண்ணணும் என்றால் எங்களுக்கு ஒன் பிளஸ் ஆல்ஃபா தீட்டா ஓல் தீஸ் கேட்டு வாரு அதாவது ஒன் பிளஸ் பீட்டா தீட்டா ஒன் பிளஸ் பீட்டா தீட்டா எங்களுக்கு நாங்கள் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஒரு கன்சிடரேஷனை செய்ய போகிறேன். அதாவது இங்கே அல்ஃபா பீட்டா என்பன சரியான சின்ன பெருமாணம் அதாவது பத்து ஐந்தாம் படங்கள் சேர்ந்த பெருமாணங்கள். அதால் என்ன செய்யலாம் இந்த அல்ஃபா பீட்டா சின்னன்றபடியால் இந்த அடுக்கை நாங்கள் குடும்பத்தில் ஒன்று எழுதலாம். அதான் சின்ன ஒரு அப்ராக்சிமேஷன் செய்கிறேன் ஒன் பிளஸ் பீட்டா. காரணம் அதாவது அதாவது அல்ஃபா கம்மா பீட்டா வெரி மச் லெஸ் தேன் ஒன் வெரி மச் லெஸ் தேன் ஒன். அப்போ இதை சால்வ் பண்ணினால் உங்களுக்கு டென்த் அல்ஃபா சமன் பீட்டான்னு பீட்டா சமன் இரண்டு. அப்போ பரப்பு விரிவு குணாதிக்கும் நீள விரிவு குணாதிக்கும் உள்ள தொடர்பான இப்போ சொல்லி. அப்போ இதே செயற்பாட்டை நாங்கள் அதாவது எங்களோட விடயமான மூன்றாவது விடயத்துக்கு போனோம் என்றால் அதாவது கன அளவு விரிவு என்ற கோட்பாட்டுக்கு போனால் ஆட்டோமேட்டிக்காக விளங்குது அதாவது கேமான்னு சொல்லுவோம் கன அளவு விரிவு குணாதத்தை கேமா சமன் மூன்று அல்ஃபான்னு நிறுவலாம். இதே விடயத்தை கருதில் கொண்டு ஏன்னா முப்பரிமாணம் த்ரீ டைமென்ஷனில் நாங்கள் கருதின கொண்டால் இதே செயற்பாட்டு நாங்கள் செய்து முடிக்கலாம். கன அளவு அப்ப கன அளவு பிரிவு கூடாத நான் எப்படி டிஃபைன் பண்றேன் கேமா சமன் அதாவது டெல்டா பி அதாவது பி ஒன் அதே வரவிளக்கணம் வரவிளக்கணம் மாறல அதே வரவிளக்கணம். அப்ப இங்க வந்து டெல்டா பி சமன் பி ஒன் கேமா தீட்டா அப்போ பி டூ மைனஸ் பி ஒன் சமன் பி ஒன் கேமா தீட்டா. அப்போ பி டூ சமன் அதாவது பி ஒன் இது ஒன் பிளஸ் கேமா தீட்டா. இப்போ அதே ஃபார்மெட்டில் இக்வேஷன் வரேன். அப்போ உங்களுக்கு இந்த சமன்பாட்டை ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கு. அப்போ கன்னட வந்து கருதின கொண்டால் எங்களுக்கு முப்பரிமாணம் முப்பரிமாணத்தில் என்ன நடக்க போகிறார் நீளம் அகலம் உயரம் என்பது எல்லாம் விரிவுக்குட்படும் ஏ ஒன் பி ஒன் சி ஒன். அப்போ நான் இதில் ஒன்றை பிரதிட்டேன் என்றால் அதாவது ஏ டூ பி டூ சி டூ செவன் ஏ ஒன் பி ஒன் பி ஒன் ஏ ஒன் பி ஒன் சி ஒன் இன்டு ஒன் பிளஸ் தீட்டா. அப்போ எங்களுக்கு ஏற்கனவே நீள விரிவு குணாதிக்கு சமன்பாடு எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ ஏ ஒன் இன்டு ஒன் பிளஸ் அல்ஃபா தீட்டா பி ஒன் இன்டு ஒன் பிளஸ் அல்ஃபா தீட்டா சி ஒன் இன்டு ஒன் பிளஸ் அல்ஃபா தீட்டா சமன் ஏ ஒன் பி ஒன் சி ஒன் இன்டு ஒன் பிளஸ் கேமன். அப்போ ஏ ஒன் பி ஒன் சி ஒன் எல்லாம் கேன்சல் பண்ண முடியாது ஒன் பிளஸ் அல்ஃபா தீட்டா கியூ பண்ணு வரப்போம் ஒன் பிளஸ் கேமா தீட்டா. அதே கன்சிடரேஷன் இங்கே செய்யலாம் ஒன் பிளஸ் த்ரீ அல்ஃபா தீட்டா சமன் ஒன் பிளஸ் கேமா தீட்டா
this implies gamma summon 3 alpha கணித்தல் செய்யலாது 1 plus x to the power n equal to 1 plus nx x very much less than 1 consideration இல்லாம ஒரு கணக்கும் செய்யலாம் இப்ப நாங்கள் இப்ப பார்த்தது வந்து அதாவது விரிவு பார்த்த நாங்கள் இந்த விரிவுல வந்து பரப்பு விரிவு கன அளவு விரிவு எப்படி நீள விரிவோட தொடர்புபட்டது அது சார்பான கணக்குகளை செய்யப்படும் அப்ப இந்த பரப்பு விரிவில் வந்து நாங்கள் என்னென்ன பார்க்கணும் அதாவது சின்ன ஒரு நோட் ஒன்றுதான் நோட் கணக்கு செய்யும் தேவைப்படும் அதாவது டி டூ செவன் டி ஒன் இன்டு ஒன் பிளஸ் அது பார்த்து இங்கே வந்து டி இது டி ஒன் கம டி டூ அது விட்டம் விட்டம் அதாவது பரப்பு மாற்றம் அதாவது வட்டமான மேற்பரப்புகளுக்கு விட்ட மாற்றத்துக்கு ஒரு இணையொத்ததாக காணப்படும் அப்போ நாங்கள் பரப்பு மாற்றத்தை காட்டுறதும் சரி இந்த விட்ட மாற்றத்தை காட்டுறதும் சரி கணித்தல்ல பயன்படுத்த வேண்டிய ஒரு விடயம் இப்போ இதை நீங்கள் எடுத்துக்கொண்டு நான் இந்த ஹேண்ட் அவுட் போடுவேன் அதாவது டியூட் ஒன்று போடுவேன் அதை நீங்கள் எனக்கு செய்து சப்மிட் பண்ணுங்கள் அதுக்குரிய ஆன்சரை நான் தருவேன் நன்றி